ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கார்டனில் வளர்க்குற பல்வேறு மருத்துவ கீரைகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கீரை பேர் சிறு பசலை கீரை. இந்த கீரை நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கொடுக்குது. தரை பசலைன்னு இந்த கீரையை சொல்லுவாங்க. இந்த கீரையை எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கிடுங்க. ஒரு சின்ன செடியை உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப வேகமாக படர்ந்து இவ்வளவு கீரைகளை நம்ம வீட்டிலேயே விளைவிக்க முடியும். இந்த கீரையை தொடர்ந்து உட்கொள்ளும் போது டிபி நோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மூல நோய்க்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மாதவிடாய் பிரச்சனை இருக்கிற பெண்கள் தொடர்ந்து இந்த கீரையை உட்கொள்ளும் போது நல்ல ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். இந்த கீரையை உட்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும். இந்த கீரையை நார்மலா நம்ம பருப்பு போட்டு கடையற மாதிரி கடைஞ்சி சாப்பிடலாம். கண்டிப்பா இந்த கீரையை நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து நாயுருவி. இந்த கீரை நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. இதை தொடர்ந்து உட்கொள்ளும் போது சிறுநீரக பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லாத காய்ச்சல் வரும்போது இந்த இலைகளை நீங்கள் நல்ல தண்ணியில் கொதிக்க வச்சு உட்கொள்ளும் போது காய்ச்சல் உடனடியாக குறையும். இந்த இலைகளை நம்ம உணவில் பயன்படுத்தும் போது நரம்புகள் நல்ல வலுவடையும். சிலருக்கு வேர்வை பிரச்சனை இருக்கும், அதாவது உள்ளங்கை வேர்த்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த கீரையை தொடர்ந்து உட்கொள்ளும் போது நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். தூதுவளை உட்கொள்ளும் போது மார்பு சளி இருந்தால் நீங்கும். இருமல் இருக்கிறவங்களும் தூதுவளை கீரையை எடுத்துக்கலாம். மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எலும்புகள் உறுதியாகும், அதனால தூதுவளை கீரையை உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து துண்ணுத்தி பச்சலை. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இலைகள் முருகருக்கு ரொம்ப உகந்தது. இந்த சீடை தான் சப்ஜா சீடுன்னு சொல்லுவோம், அதாவது சர்பத்துலலாம் போட்டு கொடுப்பாங்க இல்லையா. இது உடம்புக்கு நல்ல குளுமையை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும். கண்டிப்பாக எல்லார் வீட்டிலையும் வளர்க்க வேண்டிய ஒரு செடி துண்ணுத்தி பச்சலை. எப்படி துளசி வந்து நம்ம வளர்க்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி துண்ணுத்தி பச்சலையும் கண்டிப்பாக ஒரு ஒரு வீட்டிலையும் வளர்க்க வேண்டிய அருமையான ஒரு செடி. அடுத்து இந்த கீரை பாருங்க, மூக்கிரட்டை கீரை. இந்த கீரையை சாரணி கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையை உட்கொள்ளும் போது கல்லீரல் பிரச்சனை, நீர்க்கடுப்பு, நீரிழிவு, உடல் பருமனாக இருக்கிறவங்களும் தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதய நோய் உள்ளவங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கற்றாழை செடியை தெரியாதவங்களே இருக்க முடியாது. நல்ல ஃபெமிலியரான ஒரு செடி தான் கற்றாழை. கற்றாழை எல்லா வகையிலையும் எல்லாருக்கும் பயன்படக்கூடியது. திஷ்டிக்கும் இந்த செடியை கட்டுவாங்க. திஷ்டிக்கு மட்டும் இல்லை, கற்றாழை ஜெல்லில் இப்போ ஜூஸும் குடிக்க ஆரம்பித்தாச்சு. காஸ்மெட்டிக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு நீங்கள் இந்த ஜெல் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். எந்த ஒரு பராமரிப்புமே இல்லாத எல்லாரும் ஈஸியாக வளர்க்கக்கூடியது கற்றாழை. அடுத்து மணத்தக்காளி கீரை. மணத்தக்காளி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டியது மணத்தக்காளி கீரை. வாய் மற்றும் வயிற்று புண் இருக்கிறவங்க மணத்தக்காளி கீரையை தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். அடுத்து புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரையை நீங்கள் தொடர்ந்து உட்கொள்ளும் போது உங்கள் உடம்புல இருக்க பித்தம் குறையும். புளிச்சக்கீரையை விதை மூலியமாக ஈஸியாக வளர்க்க முடியும். தூதுவளை இன்னொரு இடத்துலையும் வச்சுருக்கேன், அந்த இடத்துலையும் படர்ந்து வருது பாருங்கள். தூதுவளை செடியையும் நீங்கள் விதை மூலியமாக ஈஸியாக வளர்க்க முடியும். அடுத்து வேப்பமரம். வேப்பமரமும் நல்ல ஒரு மருத்துவ குணம் உடையது தான். பூச்சி வயிற்றில் இருந்தால் வேப்ப இலைகளை அரைச்சி குடிக்கும்போது நல்ல ரிசல்ட்டை பார்க்க முடியும். பெரண்டை. பெரண்டை வந்து ரொம்ப நல்லது. மூட்டு வலி, முழங்கால் வலி உள்ளவங்களுக்கெல்லாம் பெரண்டை நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். பிரண்டைகளை சுத்தம் பண்ணிட்டு துவையல் அரைச்சி சாப்பிடலாம். துளசி செடி கண்டிப்பாக எல்லாரும் வளர்க்க வேண்டிய செடி. ரொம்ப கை குழந்தைகள் இருந்தால் இந்த துளசி இலையை கசக்கி ஊற்றும் போது மார்பு சளியெல்லாம் கிளியர் ஆகிடும். அடுத்து முடக்கத்தான் தோசை செய்யலாம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முடக்கத்தான் இலைகளை எடுத்து எப்படி தோசை செய்து சாப்பிடுவதுன்னு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்கள் அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே நல்லது முடக்கத்தான். மூட்டு வலி, முழங்கால் வலியில் கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக இந்த கீரையை பயன்படுத்துங்க. ஈஸியாக வீட்டிலையும் வளர்க்க முடியும். அடுத்து ரணகளி.
ரணகளி அதோட பெனிஃபிட் சொல்லவே வேண்டாம், அவ்வளோ நன்மைகளை செய்யும். கிட்னி ஸ்டோன்ஸ் இருந்தால் ஒரு வாரம் 7 நாள் நீங்கள் இந்த இலையை சாப்பிடும்போது அந்த ஸ்டோனை ஈஸியாக கரைச்சி கொண்டு வந்துடும். டயாபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்பவே நன்மையை கொடுக்கும். கண்டிப்பாக இதை பற்றி தனியாகவே நான் ஒரு வீடியோ போடுவேன், எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் வளர்க்கணும். அடுத்து வெற்றிலை. வெற்றிலையை ஈஸியாக வீட்டில் வளர்க்க முடியும். யார் வீட்லேயாவது இருந்தாலும் ஒரு சின்ன கட்டிங் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த வேரை புதைச்சி வச்சிங்கன்னா ஈஸியாக நம்மளும் வளர்க்க முடியும். வெற்றிலை பூஜைக்கு தேவைப்படும். பூஜைக்கு மட்டும் இல்லை, கோல்டு இருக்கிறவங்க இந்த வெற்றிலை இலையை வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக சாப்பிடும்போது அந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர முடியும். பாருங்கள், இந்த வெற்றிலை கொடியோட கீரா நெல்லி செடி பார்க்க முடியுதுங்களா? இந்த செடி நம்ம வளர்க்கவே வேண்டாம், தானாகவே வளரும். கார்டன் இருந்தால் மஞ்சக்காமலை உள்ளவங்களுக்கு ரொம்ப தேவையான செடி கீரா நெல்லி. இது பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை. இது கிரேப்ஸ் வச்சிருக்க க்ரோ பேக்கில் வந்திருக்கு. பொன்னாங்கண்ணி செடி நிறைய நன்மைகளை செய்யும், ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் கடையில் பொன்னாங்கண்ணி கீரையை வாங்கி சமைச்சிட்டு அந்த தண்டை மண்ணில் ஊனி வச்சிங்கன்னா ரொம்ப வேகமாகவே வளர்ந்து வரும். இது பாருங்கள் இன்சுலின் செடி. இந்த செடியும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்க்க வேண்டிய ஒன்று தான். டயாபெட்டிக் பேஷண்ட் காலையில் தினமும் 2 இலைகளை உட்கொண்டு வரும்போது உங்கள் உடம்பில் இருக்க இன்சுலின் இல்லாத போகிறதுக்கு இந்த இன்சுலின் இலைகளை நீங்கள் உட்கொள்ளணும். இது பாருங்கள் பருப்பு கீரை. இந்த கீரை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். இதை கிளையை உடச்சி மண்ணில் வச்சிங்கனாலே ரொம்ப வேகமாக பரவி நிறைய இலைகளை கொடுக்கும். வயிற்றில் இருக்க புண்களை ஆத்த பருப்பு கீரை ரொம்பவே சிறந்தது. இந்த இலை எல்லாருக்குமே தெரியும், கற்பூரவள்ளி. கற்பூரவள்ளியும் கண்டிப்பாக வீட்டில் வளர்க்க வேண்டிய ஒரு செடி தான். கற்பூரவள்ளி கோல்டு நமக்கு இருக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்டாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது பாருங்கள் கல்வாழை. இந்த பூ இன்னும் லென்த்தியாக வளரும், வளரும்போது நான் காட்டுறேன். இந்த கல்வாழை தொட்டியிலேயே கீரா நெல்லியும் வளர்ந்துருக்கு, பொன்னாங்கண்ணி கீரையும் வளர்ந்துருக்கு. பருப்பு கீரை பாருங்கள், இது விதைப்பட்டு தானே அங்கங்கே வருது. இந்த மாதிரி கீரைகளை நம்ம ஈஸியாக நம்ம கார்டனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செடி பேர் நித்திய கல்யாணி. இந்த பூக்களை தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கும்போது கேன்சர் செல்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராய் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சுகர் பேஷண்ட்டுக்கும் இந்த பூ ரொம்பவே சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. பல நோய்களை குணப்படுத்தும் தன்மை இந்த செடிக்கு உண்டு. இது மஞ்சள் செடி. மஞ்சள் அறுவடை பண்ணிட்டோம், மறுபடி மஞ்சள் வரும். மஞ்சளும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மருத்துவ கீரைகளெல்லாம் பார்த்தீங்க. நீங்களும் உங்களால் முடிந்த அளவுக்கு மருத்துவ கீரையை வீட்டில் வைங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்ன ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.